அனைவருக்கும் வணக்கம். சற்றுமு கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கக்கடலில் உருவானது மோகா இன்று மிக தீவிர புயலாக மாறுகிறது. தமிழகத்தில் பாதிப்பு இருக்குமா? எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும்? என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தென்கிழக்கு வங்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து நேற்று இரவு புயலாக மாறியுள்ளது. இந்த புயலுக்கு ஏமன் நாட்டு அரசு மாண்டஸ் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக மாற உள்ளது. தமிழகத்தில் பாதிப்பு இருக்குமா இல்லையா என்பது பற்றி தற்போது வானிலை ஆய்வகம் முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டித்தீர்த்துள்ளது. குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களில் 100 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் தற்போது தமிழகத்தில் மீண்டும் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் தற்போது நிலவரப்படி குறைந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். புயல் கரையை கடக்கும் சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 110 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 130 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். இந்த புயலால் தமிழகத்தில் பாதிப்பு எதுவும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. மேலும் பெரிய அளவில் மழைக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை லேசன் முதல் மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதேபோன்று தமிழகத்தில் இயல்பை விட இன்று முதல் அடுத்த 3 நாட்கள் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர். இதன் மூலம் அக்னி நட்சத்திர காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் தற்போது நிலவரப்படி வெப்பம் 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். மீனவர்களுக்கு எச்சரிக்கை. அந்தமான் கடல் பகுதி மற்றும் தென்கிழக்கு வங்கடல் பகுதி, தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு, மத்திய கிழக்கு, வடகிழக்கு வங்கடல் பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடியதால் மீனவர்கள் 3 நாட்களுக்கு மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.